ஸோ வணக்கம். திஸ் இஸ் ஃப்ரம் கோமதி மேத்ஸ் சேனல், கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட், அல்ஜிப்ரா, எக்ஸாம்பிள் 3.30, ஃபேக்டரைஸ், 2x² - 15x - 26. காரணிப்படுத்துக, 2x² - 15x - 27. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த காரணிப்படுத்துகிறப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏசி இந்த மாதிரி போட்டுக்க, ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -54. யூ ஆர் மல்டிப்ளையிங் ஏசி. ஏ அப்படிங்கிறது 2, பி -15, சி -27. ஸோ திஸ் இஸ் ஏ, இது ஏ, இது கம்ப்ளீட்டாக பி சைனோடு எடுக்கணும். தென் திஸ் இது சி. ஸோ திஸ் இஸ் ஏ பிசி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏசி கண்டுபிடிப்போம். ஏசி என்ன, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், தட் இஸ் ஏசி. அடுத்தது பி, பியோட வேல்யூ என்ன, -15. ஸோ பி ஈக்குவல் டு -15. இடத்துல பி ஈக்குவல் சரியாக தெரியல, பி ஈக்குவல் டு -15. ஸோ பி அப்படிங்கிறது இந்த மிடில் டேர்ம், அதை எடுத்துட்டோம், ஏசி எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு, இந்த 54 இருக்கு இல்லையா, 54 அப்படியே எல் டிவிஷன் போட்டே வா. அப்போ 2 டேபிள் எடுத்தினா 27. நவ் டேக் 3 டேபிள், 9 டைம்ஸ், எகெயின் 3 டேபிள், 3 டைம்ஸ், தென் 3 ஒன் டைம். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 2 × 3 × 3 × 3. ஸோ இது ஏதோ ஒரு விதத்தில் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே -54 இருக்கும், தென் 15 வரும். நம்ம அந்த பேர் எடுக்கிறப்போ 15 வர மாதிரி எடுக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 3 6, 2 3 6, தென் 3 3 6, 9. சிக்ஸையும் நைனையும் கம்பேர் பண்ணுறப்போ ஏதோ ஒரு விதத்தில் 15 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே 9ங்கிறது கிரேட்டர் நம்பர், எப்போவுமே கிரேட்டர் நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்க, ஸ்மாலர் நம்பரை செகண்ட் போட்டுக்கோ. இது ஒரு சின்ன ஒரு க்ளூ தான், கிரேட்டர் நம்பர் ஃபஸ்ட்டு போட்டு ஸ்மாலர் நம்பர் செகண்ட் போட்டுக்க. இங்கே 6 போட்டு இங்கே 9 போட வேண்டாம், இங்கே 9 போட்டு இந்த இடத்துல 6 அப்படின்னு போடு. இப்போ நமக்கு தேவை -15 இல்லையா. இந்த சென்டரில் என்ன சைன் இருக்கோ, சென்டர் நம்பர் சைன், அந்த சைன் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு போட்டு கண்ணை மூடிட்டு போடலாம், தப்பே வராது. சென்டர் நம்பரோட சைன், இதோட சைன் எடுத்து எங்கே போடுற, ஆல்வேஸ் யூஸ் ஃபார் கிரேட்டர் நம்பர். அப்புறம் இந்த -×-ப்ளஸ்ன்னு எழுதணும். இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ப்ளஸ். ஸோ சாரி, இங்கே என்ன இருக்குது, -54. நமக்கு -15 வேணும் இல்லையா. இப்போ இதில் கூட நான் வந்து இந்த வீடியோ டெலீட் பண்ணல. இப்போ நம்ம ரெண்டுமே மைனஸ் எடுக்கிறப்போ -, என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு வரணும். பட் நம்ம இந்த இடத்துல -54 தான் இருக்குது, +54 இல்லை. அப்போ இந்த பேர் வந்து பொருந்தாது, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அவங்க லெவலுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பேர் ஏன் பொருந்தாது அப்படின்னா, -×-ப்ளஸ்ஸு, பட் நம்மகிட்ட இருக்கிறது -54. ஸோ இந்த பேர் வந்து நாட் பாசிபிள். அப்போ இதை வந்து மறுபடியும் மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 × 3 × 3 × 3 இல்லையா, இதில் மாற்றி எடுத்து பார்க்கலாம். மாற்றி எடுத்தாலும் அதே 3 2 6, தென் 9 தான் வரும். ஸோ 2 3 6, 6 3 18, அப்புறம் ஒரு 3 இருக்குது இல்லையா. ஸோ இந்த மூணும் கம்பைன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இந்த 3 தனியாக. இப்போ இதில் வந்து 15 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்மளோட எய்ம் வந்து 15 வரணும், அதுவும் -15 அப்படின்னு சொல்லி வரணும். பட் இது கொஞ்சம் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே இந்த 9க்கு பதிலாக இங்கேயே ஃபஸ்ட்டு இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்க, கிரேட்டர் நம்பருக்கு சைனை போடு. கிரேட்டர் நம்பர் சைன் போட்டால் என்ன வரும், -18. ஸோ -18 + 3 கிவ்ஸ் -15. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இப்போ இது வந்து ராங், அப்போ இந்த பேர் வேண்டாம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்னென்னு மாற்றிக்கலாம், -15 + 3.
ஒரு சிலர் இப்படி எடுப்பாங்க பட் எனக்கு இது கொஞ்சம் தெரியல நாங்கள் இப்படி தான் எடுப்போம் இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுது ஸோ இந்த இந்த மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ண வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இந்த டூ இப்போ ஹையர் கிளாஸ் எல்லாம் போகிறப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுத மாட்டோம் அப்படியே டைரெக்டாக போடுவோம் பட் நமக்கு நைன்த் லெவலில் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும் ஸோ திரும்ப அந்த நான் கொஸ்டின் எடுத்துடுறேன் 2x square minus 15x minus 27. So 2x square, இந்த minus 15x நம்ம எப்படி எழுதிக்கிறோம் இந்த ரெண்டு ஃபேக்டரை எழுது பிரித்து எழுதணும் minus 18x plus 3x. Then இங்கே வந்து minus 27 as it is அப்படி எழுதிக்க So that is equal to, இதில் 2 டேபிள் காமனாக இருக்குது x ஆல்சோ காமன் இது ஒவ்வொரு டைமும் இப்படியெல்லாம் வேண்டாம் ஏன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து உங்களுக்கு இது ஒன்றும் சிரமம் இல்லை ஸோ இந்த மாதிரி நோ நீட் டு ரைட் இட் இங்கே எக்ஸு தென் மைனஸ் நைன் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் இப்படியெல்லாம் எழுதுகிறப்போ உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் போயிடும் இது கூட நமக்கு புரியாதா டூ டேபிள் காமனாக எடுத்தால் மிச்சம் என்ன இருக்கும் நைன் இருக்கும் அதே மாதிரி இங்கே த்ரீ டேபிள் காமனாக எடுத்தால் இங்கே மிச்சம் என்ன இருக்கும் நைன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்களுடைய நாலேஜ் வந்து திங்க் பண்ணுறதுக்கு வளர்த்துக்கணும் சும்மா ரொம்பவும் டீப்பாக இதை இப்படி எழுதணும் இதில் காமனாக எழுது இந்த மாதிரி வர்றப்போ ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் திங்க் பண்ணணும் நம்ம டைரெக்டாகவே எடுத்து பழகணும் அதே மாதிரி இதில் எக்ஸ் மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் நைன் காமனாக இருக்குது அப்படி காமனாக இருக்கிறப்போ இதை காமனாக எடுத்த பிற்பாடு இன்சைட் வாட் யூ ஹேவ் ஒரு 2x ப்ளஸ் 3 ஸோ தட்ஸ் ஆல் த ஆன்சர் ஃபார் திஸ் இதுவே வந்து ஹையர் கிளாஸ் போகிறப்போ டைரெக்டாக எழுதுவேன் இங்கே அப்படியே வந்து இப்போ நான் வேணால் எழுதி காமிக்கிறேன் பட் நைன்த் லெவலில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணியே போடலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதில் இந்த 2x இருக்குல்ல இந்த 2x ஸ்கொயர் இருக்கு இல்லையா இதில் அப்படியே 2x-ஆ மட்டும் எழுதிக்குவேன் ஏன்னா ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்பயர் கேன்சல் ஆகும் அது நோ நீடு டைரெக்டாக 2x-னு எழுதிட்டு இது இது கேன்சல் பண்ண இங்கே என்ன வரும் நைன் ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் நைன் தென் 2x ப்ளஸ் 3 ஏன்னா இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறனால ப்ளஸ் 3 இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறனால மைனஸ் 9 ஸோ 10th லெவலில் இது வந்து டைரெக்டாக இப்படி எழுத ஆரம்பிச்சிருவீங்க பட் 9th ஸ்டாண்டர்ட் லெவலில் இது இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டெப்பு வந்து எக்ஸ்ட்ரா வரும் இந்த ரெண்டு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வரும் பட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் போகிறப்போ டைரெக்டாக இது கொஸ்டின் இது ஆன்சர் டைரெக்டாக எழுதிடுவீங்க ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து கொடுத்துருக்கேன்